ஹாய், ஹலோ, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல இன்றைய எஸ்எஸ்டி டோக்கன் நிலவரமும் தரிசனத்திற்கு ஆகக்கூடிய நேரம் பற்றியும் திருமலை திருப்பதி பற்றிய சில முக்கியமான அப்டேட்ஸ்களும் பார்க்கலாம். கீழ்திருப்பதியில் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீநிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்னைக்கு காலையில் 2 மணிக்கு எஸ்எஸ்டி கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்னைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கனும் நாளை அதிகாலை 3 மணிக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கனும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்து முடிக்கப்பட்டு கீழ்திருப்பதியில் இருக்கக்கூடிய 3 எஸ்எஸ்டி கவுண்டர்ஸும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இனி மறுபடியும் நாளை அதிகாலை 2 மணிக்கு இந்த எஸ்எஸ்டி கவுண்டர்ஸ் ஓப்பன் செஞ்சு மறுபடியும் எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பொதுவாகவே காலையில் 3:30 மணிக்கு இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. பட் இப்போது இது சம்மர் வெக்கேஷன் பீரியட் அப்படின்றனால நைட்லேருந்தே நிறைய பக்தர்கள் க்யூவில் நிற்க ஆரம்பிக்கக்கூடிய காரணத்தினால அதிகாலை 2 மணிக்கே கடந்த வாரத்திலிருந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் சம்மர் வெக்கேஷன் பீரியட் முடிகிற வரைக்கும் அதிகாலை 2 மணிக்கே எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்ரீவாரிமெட்டு நடைபாதையில் எப்பவும் போல் இன்றைக்கி அதிகாலை 6 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் செஞ்சு இன்றைக்குரிய தரிசன ஸ்லாட் டோக்கன்ஸ் அங்கே கொடுத்துட்ருக்காங்க. இன்று காலை 11:30 மணி நிலவரப்படி இன்னும் கிட்டத்தட்ட 1800 டோக்கன்ஸுக்கு மேலேயே ஸ்ரீவாரிமேட்டுல டோக்கன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நாளை April 9 யுகாதி பண்டிகை திருமலையிலேயும் கீழ்திருப்பதியில் இருக்கக்கூடிய எல்லா டிடிடி கோவில்கள்லேயும் யுகாதி பண்டிகை சிறப்பாக கொண்டாடுவாங்க. நாளை திருமலையில் யுகாதி பண்டிகையை முன்னிட்டு அஷ்டதள பாத பத்மாரதனா, கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் 4 சேவாஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க. சாஸ்திர தீபாலங்காரா சேவா அஸ் யூஷுவல் நாளை நடக்கும். நாளை அதிகாலை 3 மணிக்கு சுப்பிரபாதம் முடிந்த பிறகு சுத்தி எல்லாம் செய்த பிறகு காலையில் 6 மணிக்கு ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமிக்கும் விஸ்வக்ஷேனருக்கும் சிறப்பு நைவேத்தியம் படைப்பாங்க. காலையில் 7 மணியிலிருந்து 9 மணி சமயத்தில் பெரிய ஜீயர் அவர்கள் மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சாற்றுவதற்காக புதிய வஸ்திரங்களை அவர்களுடைய தலையில் சுமந்து கொடி மரத்தை வளம் வந்து விமான பிரகாரத்தை வளம் வந்து கோவிலுக்குள்ளே கொண்டு போய் கொடுப்பாங்க. இவங்க கொண்டு வந்து கொடுத்தவனே மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கும் எல்லா உற்சவ மூர்த்திகளுக்கும் புதிய வஸ்திரம் சாற்றுவாங்க. அதற்கப்புறம் பங்காரு வக்கலிக்குள்ள கருடாழ்வார் இருக்கக்கூடிய கருடாழ்வார் மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமிக்கு புதிய வஸ்திரம் சாற்றிய பிறகு அவர்கள் முன்னாடி பஞ்சாங்க சிரவணம் நடக்கும். பஞ்சாங்க சிரவணம் முடிந்த பிறகு யுகாதி ஆஸ்தானம் நடக்கும். இது எல்லாமே கோவிலுக்குள்ள ஏகாந்தமாக டிடிடி அஃபிஷியல்ஸ் முன்னிலையில் நடக்கும். ஆஸ்தானம் முடிந்த பிறகு ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமியை தங்க பல்லக்கிலேயே கருடாழ்வாருக்கு ரைட் சைடில் உட்கார வச்சுருப்பாங்க. நீங்கள் நாளைக்கு தரிசனத்திற்கு காலையில் 10 மணியிலேருந்து ஈவினிங் 4 மணி சமயத்துக்குள்ளே போகிறீங்கன்னா கருடாழ்வாருக்கு ரைட் சைடில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி புதிய பட்டு வஸ்திரத்தில் அழகாக ஜொலிப்போடு உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களையும் தரிசனம் பண்ணிவிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்தையும் பார்த்துட்டு வரலாம். கருடாழ்வாருக்கு ரைட் சைடில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி உட்கார்ந்துருப்பாங்க. அங்கே லைட்டிங்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு பளிச்சுன்னு தெரியும். நீங்கள் ரைட் மோஸ்ட் கார்னர் கியூவில் போகிறீங்க அப்படின்னா மலையப்ப சுவாமியும் பக்கத்தில் நெருக்கமாக தரிசனம் பண்ணிவிட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனத்தையும் நல்லா அழகாக பார்த்துட்டு வரலாம். ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தான் நமக்கு கிடைக்கும் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்கு. அந்த ஃபியூ செகண்ட்ஸ்லேயே உற்சவ மூர்த்திகளையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதற்கப்புறம் கோவிலுக்கு வெளியே நாளைக்கு காலையில் பயங்கரமாக ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க. தீம் ஒவ்வொரு வருடமுமே ஒவ்வொரு தீம் வைத்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வரலாம். நிறைய ஃபாலோவர்ஸ் நாளை April 9 யுகாதி பண்டிகையை முன்னிட்டு இன்ஃபான் தரிசனத்திற்கு அலோ பண்ணுவாங்களா இல்லை இன்ஃபான் தரிசனம் கேன்சல் பண்ணியிருக்காங்களான்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதுவரைக்கும் டிடிடி கிட்ட இருந்து இன்ஃபான் தரிசனம் April 9 கேன்சல் செய்யப்பட்டிருக்கிறதா எந்த இன்ஃபர்மேஷன்ஸும் கிடையாது. ஸோ ப்ராபப்ளி இன்ஃபான் தரிசனத்திற்கு நாளைக்கு அலோ பண்ணுவாங்க. திருமலைக்கு நேற்று தரிசனத்திற்கு வந்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 73,801. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 23,055. நேற்றைய உண்டியல் காணிக்கை 3.72 கோடி. நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்த பக்தர்கள் எந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லையும் வெயிட் பண்ண வைக்காமல் டைரெக்டாக க்யூலேயே மூவ் ஆகி அவர்களுக்கு தரிசனத்திற்கு 8 மணி நேரம் ஆனதாக டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இன்று 300 ரூபாய் தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 3 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். ஏர்லி மார்னிங் எஸ்எஸ்டி ஸ்லாட் டோக்கன் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம்
தரிசனத்திற்கு ஆகலாம். இன்ஃபேன் தரிசனத்திற்காகவும் டோனார் தரிசனத்திற்காகவும் சுபதம் என்ட்ரி வழியாக தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கு 8 மணி நேரத்திலிருந்து 12 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். திருமலை மற்றும் திருப்பதிக்கு போகக்கூடிய பஸ் டைமிங்ஸ் பற்றி தொடர்ந்து ஃபாலோவர்ஸ் கேட்டுட்ருக்கீங்க. கீழ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு பஸ் அதிகாலை 3 மணிக்கு கிளம்பும், நைட் லாஸ்ட் பஸ் 11:30 மணிக்கு கிளம்பும். அதே போல் மேலே திருமலையிலிருந்து கீழ் திருப்பதிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு பஸ் அதிகாலை 3 மணிக்கு கிளம்பும், நைட் லாஸ்ட் பஸ் 11:30 மணிக்கு கிளம்பும். கீழ் திருப்பதியிலிருந்து மேலே திருமலை போகிறதுக்கும் மேலே திருமலையிலிருந்து கீழ் திருப்பதி ரிட்டர்ன் ஆகிறதுக்குமான மலை வழிப்பாதை காட்ரோட் டைமிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோர் வீலர்ஸ், டெம்போ டிராவலர்ஸ், இது போல் நீங்கள் உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அதிகாலை 3 மணிக்கு காட்ரோட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க, நைட் 11:50 ஷார்ப்பாக காட்ரோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. டூ வீலர்ஸில் நீங்கள் காட்ரோட்ஸில் ட்ராவல் பண்ணுறதாக இருந்தால் அதிகாலை 6 மணியிலிருந்து நைட் 9:55 வரைக்கும் தான் டூ வீலர்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நைட் 9:55 மேலே டூ வீலர்ஸுக்கு காட்ரோட்ஸில் ட்ராவல் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கிடையாது. நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் 2 காட்ரோட்ஸுமே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. டூ வீலர்ஸ், ஃபோர் வீலர்ஸ், பஸ்ஸஸ் எதுவுமே இந்த காட்ரோட்ஸில் ட்ராவல் பண்ணாது. ஸோ கம்ப்ளீட்லி நள்ளிரவு 12 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும் காட்ரோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு அதிகாலை 4 மணிக்கு என்ட்ரி ஓப்பன் பண்ணுவாங்க, நைட் 10 மணிக்கு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 10 மணிக்குள்ளே நீங்கள் அலிப்பிரிக்குள்ளே என்ட்ராகி நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் நடந்து போகலாம். என்ட்ரி எக்ஸாக்டாக 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதே உங்களோட 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளையும் அழைச்சிட்டு அலிப்பிரி வழியாக நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா அதிகாலை 5 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் என்ட்ரி அலோவ் பண்ணுவாங்க. மதியம் 2 மணிக்கு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. மதியம் 2 மணிக்குள்ளே நீங்கள் அலிப்பிரி நடைபாதைக்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கன்னா அதற்கப்புறம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் நடந்து போகலாம். ஸ்ரீவாரி மெட்டு நடைவழி பாதை அதிகாலை 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் எக்ஸாக்டாக 5:30 மணிக்கு என்ட்ரி க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. 5:30 மணிக்குள்ளே நீங்கள் ஸ்ரீவாரி மெட்டு நடைபாதைக்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கன்னா அதற்கப்புறம் எத்தனை மணி நேரம் வேண்டுமானாலும் நீங்கள் நடந்து போகலாம். ஸ்ரீவாரி மேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய சமயத்தில் 12 வயது கீழ் இருக்கக்கூடிய குழந்தைகளை நீங்கள் உங்களோட அழைச்சிட்டு போகிறீங்கன்னா அதிகாலை 6 மணியிலிருந்து மதியம் 2 மணி வரைக்கும் தான் என்ட்ரி அலோவ் பண்ணுவாங்க. மதியம் 2 மணிக்கு மேலே 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஸ்ரீவாரி மேட்டு வழியாகவும் நடந்து போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. கீழ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறதாக இருந்தாலும் திருமலையிலிருந்து கீழ் திருப்பதிக்கு ரிட்டர்ன் ஆகிறதாக இருந்தாலும் பஸ் ஃபேர் சார்ஜஸ் பற்றி பார்க்கலாம். ஏசி பஸ்ஸில் ஒருத்தருக்கு 110 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க, குழந்தைகள் மற்றும் சீனியர் சிட்டிசனுக்கு 80 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு காமிச்சு நீங்கள் கன்செஷன் ரேட் வாங்கிக்கலாம். 110 ரூபாய் ஏசி பஸ்ஸில் ஒருத்தருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நீங்கள் டூ அண்ட் ஃப்ரோ போகிறதுக்கும் வர்றதுக்கும் சேர்த்து டிக்கெட் வாங்குறீங்கன்னா 220 ரூபாய்க்கு பதிலாக 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் டிக்கெட் வாங்குகிற நாளிலிருந்து 3 நாளுக்கு அந்த டிக்கெட் வேலிடாக இருக்கும். ஸோ நீங்கள் கீழ் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு போகிறப்போ டிக்கெட்ஸ் வாங்கிட்டீங்கன்னா திருமலையிலிருந்து மறுபடியும் அதே டிக்கெட்டை வச்சு 3 நாளுக்குள்ளே ரிட்டர்ன் ஆகலாம். இதே நீங்கள் நான் ஏசி பஸ்ஸஸில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அடல்ஸுக்கு ஒருத்தருக்கு 90 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க, குழந்தைகளுக்கு 50 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க, சீனியர் சிட்டிசன்ஸுக்கு 70 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய ஆதார் கார்டு காமிச்சு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் இந்த 70 ரூபாய் கன்செஷன் சார்ஜ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் போகிறதுக்கும் வர்றதுக்கும் டூ அண்ட் ஃப்ரோ நீங்கள் பஸ் டிக்கெட் வாங்குறீங்கன்னா 90 ரூபாய் 90 + 90 180 ரூபாய்க்கு பதிலாக 160 ரூபாய் நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் டிக்கெட் வாங்கின நாளிலிருந்து 3 நாட்களுக்கு இந்த டிக்கெட் வேலிடாக இருக்கும். ஸோ நீங்கள் திருமலைக்கு ரீச் ஆகி 3 நாட்களுக்குள்ளே மறுபடியும் கீழ் திருப்பதிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு இதே டிக்கெட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைனா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.